வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையவே பண்ணியிருக்கேன். பார்க்குறது அப்படினாலும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க, நீங்களும் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது அனைத்து வீடுகள்லேயும் இருக்கக்கூடிய ஒன்று, எல்லாருமே வந்துட்டு சாப்பிடுவோம். அதாவது உப்பு மிஞ்சி போயிடுச்சு அப்படின்னா சாப்பிடவே முடியாது, உப்பே இல்லை அப்படின்னாலும் சாப்பிட முடியாது. ஒரு நடுநிலைத்தன்மை, உப்பு உப்பு வந்து நல்லா தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே அப்படின்னு சொன்னோம்னா அவரிடம் நிப்பாட்டிப்பாங்க. ஓகே, இது வந்து எங்கே வாங்கின அப்படின்னு கேட்பீங்க. உங்களுக்கு மளிகை கடையிலும் கிடைக்கிது, சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கிது. உங்களுக்கு எங்கே வேணுமோ அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து பார்த்து வாங்கிக்கணும். இது எத்தனை கிலோ அப்படின்னு கேட்பீங்க. ஒரு கிலோங்க, ஒரு கிலோ, ஒரு கிலோ இருக்குமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இருக்குது, ஒரு கேஜி அப்படிங்கிறது. எவ்வளோ இது அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அதாவது இது வந்துட்டு கல் உப்பு அப்படின்னு சொல்லணும் இல்லையா, இந்த நீரார சாப்பாடு பழைய சாப்பாடுக்கெலாம் வந்துட்டு கல் உப்பு சும்மா இத்தினோண்டு போட்டாலே நல்லா வந்துட்டு அந்த உப்புத்தன்மை வந்து நல்லாவே இருக்கும். அதுதான் இந்த கல் உப்பு. இந்த சால்ட்டு போட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கரண்டி போடுற மாதிரி இருக்கும். இதை இல்லைப்பா எனக்கு சால்ட்டு தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் இந்த கல் உப்பு எடுத்து அம்மியில் போட்டு நசுக்கி அதை வந்து தூளாகினாலே சால்ட்டு மாதிரி தான் இருக்கும். கரையிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சில பேர் வந்து செய்வாங்க. 15 ரூபாய்க்கு உங்களுக்கு தராங்க. 15 ரூபாய் இருந்தால் அந்த ஒரு கிலோ கல் உப்பு வாங்கலாங்க. அக்மார் முத்திரையோடு தான் வருது, எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. அடுத்தபடியே இது வந்து கூலிங் பிளேஸில் தாங்க வைக்கணும். கூலிங் பிளேஸில் தான் வச்சு எடுக்கணும். சூரிய ஒளியில் அடுப்பு பக்கத்தில் இந்த மாதிரி வைக்கக்கூடாது. இது அப்படியே கூட வைக்கலாம், இல்லைன்னா அந்த ஜாடின்னு சொல்லுவாங்க இல்லையா, சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும், தேடி பாருங்கள். ஜாடி உப்பு கொட்டி வைக்கிற ஜாடி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அதில் கொட்டி வைக்கிறது அப்படின்னாலும் கொட்டி வைக்கலாங்க, உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. எப்படி இருக்குன்னு பாருங்கள், உப்பு உள்ளே ஏதாவது பூச்சி புழு இந்த மாதிரி இருக்கா? எதுவுமே இல்லை, வெள்ளையே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். கல் அந்த உப்போட சைஸும் ஓகே, அந்த கல்கண்டு மாதிரி இருக்கும் இல்லையா, சின்ன கல்கண்டு மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு இருக்குங்க, எந்த வித பிரச்சனையுமே இல்லை. அடுத்தபடியாக இது வந்துட்டு எத்தனை வருஷம் வச்சு சாப்பிட்லாம், ஒரு கேள்வி எல்லார்ட்டே இருக்கும் ஓகேவா? இது வந்துட்டு 24 மந்த், அதாவது 2 வருஷம் நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்லாம், எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. பட் நீங்கள் வந்துட்டு கூலிங் பிளேஸில் சுத்தமான பொயில வச்சு சாப்பிட்ணும், அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய சாப்பாட்டை சாப்பிட்றவங்களுக்கும் நல்லது. அதாவது உப்பில் ஏதாவது விழுந்துருச்சு அப்படின்னாலும் டேஞ்சர் தான். அடுத்தபடியே கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குங்க, கஸ்டமர் கேர் நம்பர் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ஃபீட்பேக் எதுவும் தெரிவிக்கணும் அப்படின்னா தெரிவிக்கலாங்க, எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. அடுத்தபடியே இது வந்து ரெகுலராக சாப்பிடக்கூடிய ஒரு உப்பு தான் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்துட்டு சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெகுலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இதில் வந்துட்டு இருக்குது. இந்த சால்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சால்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. குவாலிட்டிலாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த பாக்கெட்டில் அடைக்கப்பட்டது அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு. இது மாதிரி வந்துட்டு ஒரு 2 பாக்கெட் வந்து யூஸ் பண்ணியாச்சு. முக்கியமாக வந்துட்டு அந்த கஞ்சி சாப்பாடு இந்த பழைய சாப்பாடு தான் நாங்கள் வந்துட்டு சாப்பிடுவோம். ஏன்னா வந்துட்டு உப்பு கொஞ்சமாக இப்படி அள்ளி போட்டாலே நல்லா வந்து உப்பு வந்து தெரியும் சாப்பாட்டில், அதுக்கு தான். நல்லாயிருக்கு. உப்போட தன்மை, அதாவது அந்த உப்பு தன்மை தெரியுதா, கொஞ்சம் போட்டாலும் நல்லா வந்து எஃபெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. சூப்பராக இருக்குது இந்த பிராண்டில் வந்துட்டு, அதாவது இந்த பிராண்ட் சக்தி கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கல் உப்பு வாங்குறது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாங்க. அடுத்தபடியாக நம்மளுக்கு இதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து 1 கேஜி ஓகேங்களா, அதாவது 1 கிலோ. பட் 100 கிராமுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா எவ்வளோ வந்துட்டு எனர்ஜிலாம் சேரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எனர்ஜி ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் அது எதுவுமே கிடையாதுங்க. உப்பில் உங்களுக்கு தெரியும், நம்ம வந்துட்டு டாட்டா சால்ட் மற்றும் வேறு சால்ட்டெல்லாம் வந்துட்டு பண்ணியிருக்கோம். வீடியோ வந்து சேனலில் இருக்குது, வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சால்ட்டெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு சொல்கிறேன். அடுத்தபடியாக நம்மளுக்கு ஃபேக்ட் ஓகேங்களா, ஆல் ஃபேக்ட், அதாவது இந்த கெட்ட கொழுப்பு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, மார்பக கொழுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு இதில் வந்துட்டு கிடையவே கிடையாது. அதே மாதிரி கொழுப்பு சக்தியும் கிடையாதுங்க, உப்பில் கிடையாது ஓகேங்களா. அடுத்தபடியே விட்டமின்ஸ் அதுவும் வந்துட்டு கிடையாதுங்க. உங்களுக்கு தெரியல அந்த வைட்டமின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து 0 தான். மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தாது பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் வந்துட்டு 0 தாங்க. உங்களுக்கு சோடியம் உங்களுக்கு இருக்குது, எவ்வளோ அப்படின்னா 38 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குதுங்க சோடியம் இந்த உப்பில் இருக்குதுங்க. அடுத்தபடியாக நம்மளுக்கு அயோடின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா,
1.5 mg அந்தளவுக்கு தான் இருக்குது. 24 மாதம் அதாவது 2 வருஷத்துக்கு 15 ரூபாய்க்கு ஒரு கேஜி அதாவது 1 கிலோ உப்பு வாங்குறது அப்படின்னா ஒரு நல்ல விஷயந்தாங்க. நல்லா இருக்குது சாப்பாட்டுக்கு, சமையலுக்கு. நீங்கள் வந்துட்டு கஞ்சி சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி, அல்லது வெறும் கஞ்சா அதாவது வடிகஞ்சி அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அதை நீங்கள் சாப்பிட்டாலும் நல்லாவே இருக்கும். உடலுக்கு எந்த வித பாதிப்பும் இருக்காது. நல்ல ஒரு பேக்கெட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக இது வந்துட்டு எப்போ வந்து சீல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொடுத்துறாங்க. இப்போ தான் ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. அதாவது 3ஆம் மாதம் மார்ச்சில் 2021 அதில் தான் அங்கே பண்ணியிருக்காங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா டேட்டு அதெல்லாம் எப்போல்லாம் வந்துட்டு பேக் பண்ணியிருக்காங்க, இன்னும் எத்தனை மாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் இதெல்லாம் வந்துட்டு பார்த்து வாங்குங்க. அப்படி வாங்காமல் விட்டீங்க அப்படின்னா காலாவதியான பொருள் அப்படின்றத நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு பாதிப்பு தான். உங்கள் மூலயமா சின்ன குழந்தைங்களுக்கும் பாதிப்பு நிறைய வரும், மருத்துவ செலவும் அதிகமாகும். உப்பு நல்லாவே தெரியுது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எந்த ஒரு சின்ன ஒரு பூச்சி புழு ஒரு எறும்பு கூட உள்ளே பார்க்க முடியல. நல்ல ஒரு பேக்கெட் தான். பட் இந்த பேக்கெட் வந்து இந்த பிளாஸ்டிக் அப்படி சொல்லல, அதில் தான் வந்து பண்ணிடுறாங்க. ஓகேவா? அடுத்தபடியாக இதில் வந்துட்டு என்னென்ன மூலப்பொருட்கள்லாம் சேர்த்துருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது காமன் சால்ட், எல்லோரும் சாப்பிடக்கூடிய சால்ட்டு, பொட்டாசியம் அயோடைடு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று இருக்குங்க. ஓகேங்களா? அடுத்தபடியாக நம்மளுக்கு அயோடின் அதாவது 15 ppm அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு, எந்த வித பிரச்சனையுமே இல்லை. சாப்பிட்றது அப்படின்னா வாங்கி கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு, நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாயிருக்கு. எந்த பாதிப்பும் பிரச்சனை இந்த மாதிரிலாம் இல்லை. யூஸ் பண்ணுறது அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடுகள் வேணும் அப்படின்ட்டு, இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன். சால்ட்டு சால்ட்லேயே வந்து 3 விதமான சால்ட்டு போட்டிருக்கேன். கல்லுப்பு 2 விதமான இது போட்டிருக்கேன், பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுருங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும், நீங்களும் வந்து பார்க்க முடியுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, அடுத்ததில் சந்திக்கலாம். Thank you.